So coming to the next class, now we want to see part 36. In that we want to see in general math, this is for 11th standard, exercise 2.5, second question. In the last class we have seen the first question. Here it is given solve minus x square plus 3x minus 2 greater than or equal to 0. But in the x square particular minus x, we can't do the sum. So for that we are changing the sign. You change the x square minus 3x plus 2 less than 0. Because we know the condition a greater than or equal to b implies minus a less than minus b. For example, a greater than or equal to b. Suppose 3 greater than or equal to now here 2 less 0. Suppose if we substitute minus. Minus 3, here minus 2. When the power of கண்டிப்பா இது less than the power. Minus 3, ஏன்னா இது வந்து plus or plus or greater than வருது. Minus or plus or minus 3 less than minus 2. So this is the condition using this. கொடுத்த question நம்ம வந்து change பண்ணிட்டோம். Now you know, இது practice பண்ணிட்டீங்கன்னா x minus 2, then x minus 1 less than 0. இங்க பாரு பெஸ்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன இன்டர்வல் கிடைக்கும், க்ளோஸ்டு இன்டர்வல் தான் கிடைக்கும், நாட் ஓபன் இன்டர்வல். பட் கொஸ்டின்ல வந்து ஈக்குவல் இருக்கு. சோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் சார் இன்டர்வல் ஓபன், இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். ஹியர் யூ ஆர் கெட்டிங் க்ளோஸ்டு இன்டர்வல். இது கொஸ்டின் வச்சு நம்ம கம்ப்யூட்டர்ல வெதர் இட் இஸ் க்ளோஸ்டு இன்டர்வல் ஆர் ஓபன் இன்டர்வல் அப்படின்றது. ஓபன் இன்டர்வல்னா ஓன் இருக்கு இல்லையா, இந்த ஓவ அப்படியே நடுவில் அழிச்சிரு. அப்ப இது பார்த்தா என்னவா இருக்கு, ஓபன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி. அப்ப மீதி இருக்கிறது நமக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நல்லா ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். இங்க நம்ம இன்டர்வல் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நமக்கு என்ன வரும், 10 கிரிட்டிக்கல் நம்பர் பிளஸ் 2 தென் 1. அப்போ நம்பர்ல இங்க என்ன வரும், இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி தென் இன்ஃபினிட்டி தென் இங்க 2 இங்க 1. ஸோ திஸ் த இன்டர்வல் ஃபார்வர்ட். நவ் இங்க யூ ரைட் இன்டர்வல் ஃபார் த டைம் சேவிங் ஐ ரைட் இந்த பிகினிங் செல் இங்க சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இங்க சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தென் இங்க 1 இங்க வராது இல்லையா சாரி இந்த 3 தான் வரும். ரெண்டு கேட்டு 1 இருக்கு, 1 வந்து இந்த சைடு இருக்கு. ஸோ இங்க டேக் 3. ஸோ 3 மைனஸ் 2 இங்க பிளஸ் இங்க 3 மைனஸ் 1 ஹியர் ஆல்சோ பிளஸ் ரெண்டுமே பிளஸ் ஆகிறப்ப டோட்டலா நமக்கு இந்த பிளஸ். ஸோ நவ் யூ டேக் நெக்ஸ்ட் இன்டர்வல் ஸோ திஸ் ஒன் ஓவர் தென் 2 1 இங்க 2 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு இடையில 0. When you take the when you choose the number, ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அந்த இன்டர்வல் கூட அந்த நம்பர் வந்து இருக்கணும். இங்கே 0 அப்படிங்கிறப்ப இங்கே மைனஸ், 0 அப்படிங்கிறப்ப இங்கேயும் மைனஸ். ஸோ 2 மைனஸ் ஸோ ஹியர் யூ கெட் பிளஸ். தென் ஆஃப்டர் இங்கே 0 தான் இருக்கு, ரெண்டுக்கு இடையில வந்து 0. சாரி இங்கே 0 இங்கே இருக்கும், 1 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும். சாரி ஐயாவது கன்ஃபியூஸ். இங்கே இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம வந்து இங்கே 1 அண்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். இங்கே டே நம்ம நம்பர் லைன் போட்டு பார்த்தா பெஸ்டர் இங்கே 0 1 2. ஸோ ரெண்டுக்கு இடையில இங்கே டே 1 அண்ட் ஹாஃப் டே. ஸோ 1 அண்ட் ஹாஃப் அப்படிங்கிறப்போ 3/2. ஸோ 1 அண்ட் ஹாஃப் மைனஸ் 2 அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சைன். தென் 1 அண்ட் ஹாஃப் மைனஸ் 1 அப்போ இங்கே பாசிட்டிவ். ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். தென் நெக்ஸ்ட் இன்டர்வல்ஸ் யூஆர் டேக்கிங் 1
then infinity. அப்போ இங்க x equal to you can say 2, isn't it? So when you say 2, இங்க 1, 2, 3, clear? இங்க 2 எடுக்கிறப்ப என்ன ஆகுது 0 வரும் ஏன்னா நம்ம 0 இங்க கரெக்டா இங்க 2 இங்க 1 இங்க 2 1 1 2 இன்ஃபினிட்டி ஸோ 1 2 இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப இந்த இதுவே மாற்றியிருக்கேன் இங்க 1 வந்து இங்க 2 வரும் அப்போதான் நம்ம கரெக்டாக வரும் இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி தென் 1 2 ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ஈவன் ஐ டூ மேட் மிஸ்டேக் இங்க 2 எழுதி இங்க 1 வரக்கூடாது இல்லையா இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி 1 2 இங்க இன்ஃபினிட்டி நம்ம மிஸ்டேக் பண்ணது பரவாயில்ல தான் ஏன்னா இந்த இருந்து அதர் இது தான் போகுது ஸோ இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 தென் 1 டு 2 தென் 2 டு இந்த ஆர்டர் வரணும் அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர்ல வரணும் அப்போ இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 அப்படிங்கிறப்ப ஹியர் யூ கேன் டேக் 0 இல்லையா இங்க ஸ்டெப்ல வந்து 0 இருக்கணும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 1க்கும் இடையில 0 இருக்கலாம் அப்போ 0 மைனஸ் 2 மைனஸ் இந்த பிளஸ் 0 மைனஸ் 1 மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் தென் இங்க 1 இங்க 2 இந்த 1 அண்ட் ஹாஃப் கரெக்ட் தான் இந்த 1 அண்ட் ஹாஃப் கரெக்டா வரும் ஸோ 1 அண்ட் ஹாஃப் மைனஸ் 2 மைனஸ் தென் 1 அண்ட் ஹாஃப் மைனஸ் 1 பிளஸ் இங்க மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இங்க 2 இங்க 3 எடுக்கலாம் சப்போஸ் யூ கேன் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்போ 3 மைனஸ் 2 பாசிட்டிவ் 3 மைனஸ் 1 பாசிட்டிவ் ஸோ இங்க பிளஸ் ஸோ பி கேர்ஃபுல் வித் இந்த லிமிட் வந்து அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர்ல வரணும் நவ் இந்த கொஸ்டின் வந்து லெஸ் தேன் 0 லெஸ் தேன் 0 இந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ யூ கேன் யூஸ் சொல்யூஷன் ஃபார் விச் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ சாரி எக்ஸ்பயர் ஸோ எக்ஸ்பயர் இங்கே நாங்கள் மேலே இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஸோ திஸ் ஒன் எல்லாத்தையும் ஸோ ரைட் சொல்யூஷன் இஸ் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ்பயர் மைனஸ் 3x பிளஸ் 2 லெஸ் தென் 0 இது இன்னைக்கு நேரம் நமக்கு என்ன இன்டர்வல் இருக்கு 1, 2 யூ பி கேர்ஃபுல் திஸ் இஸ் ஹியர் ஐ ஆம் யூசிங் ஓபன் இன்டர்வல் வி ஆர் யூசிங் ஓபன் இன்டர்வல் இதில் வந்து ஓபன் இன்டர்வல் யூஸ் பண்ணுறோம் எஸ்ஏ மைனஸ் 3x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இந்த இடத்துல ஏன் ஓபன் இன்டர்வல் அப்படின்னா இந்த 1ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிப்பாரு 1 மைனஸ் 3 தென் பிளஸ் 2 இல்லையா அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 வரும் பட் கொஸ்டின் இஸ் இந்த இடத்துல லெஸ் தென் 0 இதுக்கு இது நாட் திஸ் ஒன் இங்கே லெஸ் தென் 0 அப்படிங்கிறப்போ ஈக்குவல் டு 0 வந்து பட் கொஸ்டின் வந்து லெஸ் தென் 0 ஸோ இந்த 1 வந்து நாட் சாட்டிஸ்ஃபைங் த கொஸ்டின் அதே மாதிரி 2 போட்டாலும் நாட் சாட்டிஸ்ஃபை இந்த கொஸ்டின் வரும் 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் என்ன வரும் 4 மைனஸ் 6 தென் பிளஸ் 2 இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 பட் இப்படி ஈக்குவல் டு 0 பண்ணுவோம் பட் கொஸ்டின் வந்து லெஸ் தென் 0 ஸோ இந்த 1 2 நாட் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறதுனால யூ ஆர் யூசிங் ஓபன் இன்டர்வல் When it satisfies, if you find less than or equal to 0, it satisfies. அப்போ இந்த question இது minus x square, then plus 3x, minus 2, less than or equal to 0, this will satisfy. அப்போ you are using 1, 2. இது என்ன interval? Closed interval. Hope you follow, I think. இந்த இந்த சேம் கொஸ்டின்க்கு ஹியர் ஈக்குவல் டு 0 இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ண இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ண வரீங்க தென் 1 தென் மைனஸ் ஹியர் பிளஸ் 3 தென் மைனஸ் 2 இது இஸ் ஈக்குவல் டு 0 அதே மாதிரி 2 ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணினாலும் இட் இஸ் ஈக்குவல் டு 0
இங்க ரெண்டு அது ஈக்குவல் டு ஜீரோ வரப்போ இந்த ரெண்டு நம்பருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ வென் இட் சாட்டிஸ்ஃபை யூ ஆர் யூசிங் க்ளோஸ்ட் இன்டர்வல். வென் நாட் சாட்டிஸ்ஃபை இங்க நாட் சாட்டிஸ்ஃபை. இதுதான் பெஸ்ட் வந்து ஐ திங்க் யூ கேன் ரிமெம்பர். நாட் சாட்டிஸ்ஃபைடுனா இது யூஸ் ஓப்பன் இன்டர்வல், சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா இது யூஸ் க்ளோஸ் இன்டர்வல். இந்த ஒன்னோ டூவும் சப்ரீட் பண்ணி கொஸ்டின்ல சப்ரீட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகுது. இன்டெக்ஸ் கண்டிஷன் யூ யூஸ் க்ளோஸ் இன்டர்வல். வென் யூ சப்ரீட் ஒன் அண்ட் டூ இங்கே நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் த கொஸ்டின் இஸ் லெஸ் தேன் ஜீரோ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ யூ ஆர் யூசிங் ஓப்பன் இன்டர்வல். பெஸ்ட் மெத்தட் இஸ் யூ சீ த கொஸ்டின் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்தாவே யூ யூஸ் க்ளோஸ் இன்டர்வல். சிம்பிளி கிரேட்டர் தேன் லெஸ் தேன் வந்தால் யூ யூஸ் ஓப்பன் இன்டர்வல். ஹோப் யூ ஃபாலோ ஐ திங்க். இப்போ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வீக்லி நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ.